விரைவு செய்திகள். தமிழகத்தில் குறைந்த அழுத்த மின் இணைப்பு கொண்ட குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உச்சபட்ச பயன்பாட்டு நேரத்தில் வசூலிக்கப்படும் மின் கட்டணம் 25%-லிருந்து 15%-ஆக குறைக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. உச்சபட்ச பயன்பாட்டு நேரத்தில் மின் கட்டணத்தை குறைக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் மின் கட்டணம் குறையும். இதன் மூலம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் பயனடையும் என்றும் அத்துறையின் செயலாளர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம் செய்தல், ஆதார் எண்ணை இணைத்தல் போன்றவற்றை மேற்கொள்வதற்காக வரும் 12, 13, 26, 27 ஆகிய 4 நாட்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2023 ஜனவரி முதல் தேதியை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு இந்த சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 6,18,26,182 வாக்காளர்கள் உள்ளனர் என்றும் இதில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறப்பு முகாம்களில் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது. நேற்று வரை 3,46,00,000 ஆதார் எண்கள் வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைப்பதற்காக சேர்க்கப்பட்டுள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் காலாவதி மருந்துகள் விநியோகிப்பதை தடுக்கும் வகையில் பறக்கும் படைகளை அமைத்து திடீர் சோதனைகள் நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி SF சுப்பிரமணியன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் காலாவதி ஆகாமல் தடுக்க பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்த அறிக்கையை தமிழக அரசு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் அரசு மருத்துவமனைகளுக்கு காலாவதி ஆகாத மருந்துகளை வழங்க ஏதுவாக கொள்முதல் முதல் விநியோகம் வரை பல்வேறு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை குறித்து திருப்தி தெரிவித்துள்ள நீதிபதி இதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை 11 தேதி ஒத்திவைத்தார். மகாராஷ்டிர மாநிலத்தில் வெகு வேகமாக பரவி வரும் தட்டம்மை நோய் குறித்து விவாதிக்க பல்துறை நிபுணர்கள் கொண்ட உயர்மட்ட குழுவை அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த குழுவில் தேசிய நோய் தடுப்பு மையம், லேடி ஹார்டிஞ்ச் மருத்துவக் கல்லூரி, புதுதில்லி மற்றும் புனே பிராந்திய மருத்துவ மற்றும் குடும்ப நலத்துறை போன்ற துறைகளில் 3 பேர் கொண்ட நிபுணர்கள் குழு மகாராஷ்டிரா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் அனுபவ் ஸ்ரீவத்சவா தலைமையிலான இந்த குழு நோய் தொற்று ஏற்பட்டுள்ள பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டு மாநில பொது சுகாதாரத்துறைக்கு ஆலோசனைகளை வழங்க என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அது வழங்கும். சென்னை நாரத கான சபாவில் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் மகாத்மியம் அள்ளித்தந்த பூமி ஆகிய தமிழ் நூல்கள் நேற்று வெளியிடப்பட்டன. பிரபல தொழிலதிபர் நல்லி குப்புசுவாமி செட்டியாரின் 83வது பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி RS ராமநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் PP ராமானுஜம் முதல் பிரதிகளை பெற்றுக் கொண்டாா்.